வணக்கம். நெருப்பு தமிழ் இன்னைக்கு வந்து வெளிநாடு போகணும், வாங்க வெளிநாடு போகணுமா வாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஒரு கன்சல்டன்சி ஒரு ஏஜென்சி வச்சிருக்கிறவங்க இல்லை ஒரு ஏஜென்டினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம போறோம், இவர் ஒரு ஏஜென்ட்டு எல்லாரையும் ஏற்றிருக்கிறாரு எல்லாரையும் இறக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் போவாங்க. ஆனால் ஒரு ஏஜென்ட் போனோன்னே முதல் வாரத்தை உங்கள்ட்ட கேட்குற கேள்வி, தம்பி நீங்கள் என்ன என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்ற கேள்வி இல்லை, நீங்கள் எந்த நாட்டுக்கு போகணும், எந்த நாட்டுக்கு போகணும் சொல்லுங்க, ஆஸ்திரேலியா கனடா இல்லை சவுதி அரேபியா இல்லை வந்து துபாய் இல்லை சிங்கப்பூர் எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள்ட்ட வைக்கிறப்ப, உங்களுக்கு எது விருப்பமோ நான் வந்து இந்த நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து விருப்பத்தை சொல்லுவோம். உடனே வந்து சரி இந்த நாட்டுக்கு போகணுமா, இத்தனை லட்சம் செலவாகும், நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டையும் பணத்தையும் கொடுத்துட்டு போயிருங்க, உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை தான் முதல்ல இருக்கும். ஒரு ஏஜெண்டாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல அந்த நாட்டில் என்ன இருக்குது, அந்த நாடு எங்கே இருக்குன்னு அவர் மேப்பில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க, கிடையவே கிடையாது. எந்த ஒரு ஏஜெண்ட்டுக்கும் மேப்பில் அந்த நாடு எங்கே இருக்குன்னு தெரியாது, இல்லை அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம் என்னன்னு தெரியாது, அந்த நாட்டில் வந்து என்ன மொழி பேசுவாங்கன்னு கூட தெரியாது. இல்லை முதல்ல நம்ம ஏஜென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஆங்கிலம் எழுத பிடிக்க தெரியுமா, இல்லை ஆங்கிலம் பேச தெரியுமா, இல்லை நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் வந்து அங்கே வேலை செய்கிற நண்பர்கள் வச்சுருக்கோம், இல்லை கிடையாது எதுவுமே தெரியாது. அந்த நாடு எங்கே இருக்குன்னு மேப்பில் கூட பார்த்துருக்க மாட்டேன். அஞ்சு தென்கொரியா போகணுமா இல்லை சவுத் கொரியா போகணுமா, 5 லட்சரூபா கொண்டு வா ஒன்று அனுப்புகிறேன். உனக்கு தென்கொரியாவில் என்ன பேசுவாங்க என்ன மொழி பேசுவாங்க எந்த இடங்கிறதும் உனக்கு தெரியாது, ஆனால் நீ ஒரு ஏஜென்ட். அதே மாதிரி ஒரு ஏஜெண்டாக இருக்கிறதுக்கு என்ன என்ன தகுதிகள் வேணும், எத்தனை ஒரு ஒரு ஆஃபீஸ் வந்து நடத்துறதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன இருக்கணும், அதே மாதிரி என்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஒரு 24 வகையான டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஒரு ஏஜென்சி நடத்துறதுக்கு, உன்கிட்ட இருக்கா இல்லை நீ லைசன்ஸ் வச்சிருக்கா, எதுவுமே கிடையாது. ஆனால் நான் ஏத்துறேன் இறக்குறேன். இந்த ஒரு நிலையைத்தான் இன்னைக்கு படித்தவனும் ஏமாறுறோம் படிக்காதவனும் ஏமாறுறோம். யார் ஒருத்தன் நீ வெளிநாட்டுக்கு போகணுமா பாஸ்போர்ட்டையும் பணத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொன்னாவே அவர்கள் மிகப்பெரிய அயோக்கியர்கள். இது மிகப்பெரிய ஃபோர்ஜரி, இதை யாராலையும் மறுக்கவே முடியாது. இது 100%க்கு 100% பொய். இந்த நாட்டுக்கு போகணும், உங்களுக்கு இந்த நாட்டில் இந்த வருமானம் இவ்வளவுதான் கிடைக்கும், நாங்கள் வந்து உங்களுக்காக வந்து நான் வந்து விண்ணப்பிக்கிறேன் ப்ராசஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி ஆயிடுச்சுன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளம் கிடைக்கும் இவ்வளவுதான் மிச்சம் வரும் அப்படின்னு ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. ஏன் ஆள் இல்லை? உனக்கு அங்கே இருக்கிறத சொன்னால் நீங்கள் போக மாட்டீங்க. உங்களை வந்து ஆசையிலிருந்து தூண்டி பேராசையை காட்டி தான் உங்களை ஏமாற்ற முடியும். அதை தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்ட். நீ யாரை ஏமாத்துற, ஒரு தமிழ இன்னொரு தமிழனை ஏமாத்துற, அப்போ அது வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் இல்லை? அப்போ இல்லைன்னா நீ எப்படி, நீ ஓன் பொண்டாட்டி பிள்ளையோட நீ வாழ்றதுக்கும் நீ கார் வாங்குறதுக்கும் ஓன் பொண்டாட்டி நகை போட்டுக்கிறதுக்கும் நீ வந்து 10 இடங்கள் இடம் வாங்குறதுக்கும் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தனையும் ஏமாத்தி இன்னைக்கு பொழைக்கிறீங்களேயா? இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பாயா? உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லை? ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் வந்து ஏஜென்ட்டுங்கிறான், ஒரு அவனுக்கு என்ன தெரியும், எழுத படிக்க கூட தெரியாது, அவன் ஏஜென்ட்ங்கிறான். எழுத படிக்க தெரியாதவன் திரைப்படத்தில் இருக்கலாம் அரசியல்வாதியா இருக்கலாம், நீ எப்படி ஏஜென்டா இருக்க முடியும்? அவன் சொல்றான் எந்த நாட்டுக்கு போகணும், ஆஸ்திரேலியா போகணுமா, 50,000 நீ கொண்டாந்து கொடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போ நான் அப்புறம் போன அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவனையை நம்பி நம்ம ஒரு இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் நம்ம ஊர்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து ஊர்ல அந்த ஊர்ல எந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு போய் சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொகை 50,000 கொடுங்க 1 லட்சம் கொடுங்க. நான் ஒரு 20 பேர்கிட்ட சொன்னேன், டே பணத்தை கட்டாதீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க ரோட்ல நிப்பீங்க, எவனுமே கேட்கல. நீங்க என்ன சொல்றது, நான் அங்க போறேன் நான் இங்க வரேன், கடைசியில இன்னைக்கு அவன் எங்கேயுமே போகல, அந்த கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு இன்னும் அவனை ட்ராக் பண்ணி தேடிட்டு இருக்கான். அவன் எங்க இருக்கிறான், என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், ஒரு ஓட்டு வீட்டுல கீழே உட்காந்துட்டு இருக்கிறான். இவன் வந்து இவனுக்கு வந்து இந்த நாட்டுல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் தெரியுமா? இன்னைக்கு சராசரியா ஏமாத்துறான். சிங்கப்பூருக்கு போனமா வா காசு எடுத்துட்டு வா, சிங்கப்பூர் எவ்வளோப்பா 3 லட்சரூபா அட்வான்ஸ் கொடு அப்படின்றான். என்னமோ இவன் இவன் அப்ப வீடு என்னமோ சிங்கப்பூர் வந்து என்னமோ ஏற்கனவே வந்து இவங்க அப்ப வீட்டில் நடத்துகிற மாதிரி என்னமோ இவன் சொந்தமாக பட்டா போட்டு மாதிரி 3 லட்சரூபா அட்வான்ஸ் கொடு உனக்கு நான் பண்றேன் அப்படிங்கிறான். அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனா, எப்படி நீ காசு வாங்குறான்? இன்னைக்கு சிங்கப்பூருக்கு நீ அனுப்புறேன்னா எல்லாமே ஆன்லைன்ல, உன்னுடைய இல்லை உன்னுடைய ஸ்டேட்டஸ் நீ ஆன்லைன்ல சப்மிட் பண்ணுறான், ஆன்லைன்ல சப்மிட் பண்ணி ப்ராசஸ் ஆகி அப்ரூவல் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு தொகைப்பா, நீங்க இவ்வளவு தொகை கொடுக்கணும்னு கேட்க வேண்டியதானே. நீ எப்படி ஒருத்தங்க அட்வான்ஸ் வாங்கலாம், இல்ல நீ சப்மிட் பண்றதுக்கு எனக்கு $80 செலவாகுது, ஒரு அப்ளிகேஷனுக்கு $80 செலவாகுது, $80 கொடு, சப்மிட் பண்றதுக்கு $100, ஓகே $150 கொடுன்னு வாங்க வேண்டியதானே. ஏன் எதுக்கு 3 லட்சம், 3 லட்சத்தை வாங்கிட்டு 1 லட்சம் அப்ளை பண்ணதுக்கு 1 லட்சரூபா செலவாயிடுச்சு, இந்த உனக்கு பேலன்ஸ் வந்து 2.5 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். 4,000 ரூபா செலவு பண்ணிவிட்டு அவன் 1 லட்சரூபா எடுத்துக்கிறான். அப்ப இதனுடைய இது என்ன, அவன் தான் ஏமாத்துறவன், அவன் தான் ஏமாற்ற இன்னைக்கும் ஏமாற்றி கொண்டிருக்கிறான் எல்லாரையுமே. அதனால இன்னைக்கு இந்த படித்தவன் எனக்கு MBA படித்தவன் சொல்றான்,
எம்எஸ்சி படிச்சவன் சொல்றான், பிஇ படிச்சவன் சொல்றான், என்ன வேலை இருந்தாலும் நான் வெளிநாட்டுல வந்து சொல்றேன். அப்ப ஏன் நீ உன் ஊர்ல அந்த வேலையை பாரு, உன் ஊர்ல வேலை பாரு, ஒரு ஊர்ல ஒரு கம்பெனில நீ வேலை பாரு, சராசரியா நீ 20,000 சம்பாதிக்கலாம். ஆனா நீ இதை விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற பத்தியா? நீ பறக்கிறதுக்கு ஆசைப்படும் பொழுது எங்கேயோ போய் உன் ஒட்டகம் மேய்க்க விடுறதுக்கோ, இல்ல எங்கேயோ போய் நீ போய் தெருவுல கூட்டுறதுக்கோ, இல்ல எங்கேயோ போய் நீ சாக்கடலிட்டு இருக்கிறதுக்கோ, இல்ல எங்கேயோ போய் நீ போய் தெருநாய் மாதிரி தெரியுது தேவை உனக்கு அமைச்சிருக்கா? படிச்சுட்டு செய்யணும் அந்த வேலை. ஏன் படித்தவனுக்கு வழி இருக்கு? என்ன வழி இருக்கு? இன்னைக்கு கூகுள்னு ஒரு ஒரு வெப்சைட்டே இருக்கு. போ கூகுள்ல தேவை வேலை தேடு, கூகுள்ல எந்தெந்த கம்பெனில இருக்குன்னு அப்ளை பண்ணு, அதுல அப்ளை பண்ணி நீ வந்து அதுல முறையான ஒரு கம்பெனிகள் எடுத்து போகலாம். அதை விட்டுட்டு நான் ஏஜென்ட் கிட்ட தான் போறேன், இந்த ஏஜென்ட் தான் ஏத்திருக்கிறாரு, இந்த ஏஜென்ட் தான் இறக்கிருக்கிறாரு, எப்படி எப்படிலாம் ஃபோர்ஜரி. கனடாவுக்கு கூப்பிட்டு போறோம், வாங்க எம்பசி கூப்பிட்டு போறோம்னு தமிழ்நாட்டுல இருந்து டெல்லி கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல தங்க வச்சு, அங்க இருந்து ஒரு அவனா ஒரு ஒரு பில்டிங்கு கூப்பிட்டு போய் இதுதான் எம்பசின்னு கூட்டிட்டு போய், இங்கதான் விசா இன்டர்வியூ சொல்லி இவனே ஒருத்தனை செட் பண்ணி, இவனே ஒரு விசா இன்டர்வியூ நடத்தி, இவனே ஒரு விசாவை அடிச்சு கொடுத்து, அதுலயும் எத்தனையோ கோடி கணக்குல ஏமாத்திட்டு இருக்கான். இது எங்க நடக்குது? இருக்கக்கூடிய பாரத பிரதமர் இருக்கக்கூடிய டெல்லியில தான் நடக்குது. டெல்லியில வந்து எல்லா விதமான அனைத்து விதமான ஃபோர்ஜரியும் டெல்லியில தான் நடக்குது. டெல்லியில தான் வந்து கற்பழிப்பான், டெல்லியில தான் 4 வயசு பொண்ணை வந்து அதிக படும் பயங்கரமா வந்து பொண்ணை வந்து கற்பழிச்சு கொலை செய்வான், எல்லா விதமான காம கொடுறேன், எல்லா விதமான அயோக்கியம், ஒட்டுமொத்த திருட எல்லாமே வடநாட்டுக்காரன் தான். அவன் தான் அந்த டெல்லியில இருக்கான். அப்ப இந்த நாடு வந்து எப்படி வளர்ச்சி அடையும், இந்த நாட்டினுடைய பங்கு எப்படி இருக்கும்? இப்ப இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து இந்த விதமான மோகத்துல இன்னைக்கு வந்து வேலை கட்டிக்கே போகாம 2-3 வருஷமா வேலைக்கே போறது இல்லை. என்னடான்னு கேட்டா நான் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த நாட்டுக்கு நான் போக போறேன், என்னமோ இவனுக்கு என்னமோ அப்பாயின்மெண்ட் லெட்டரும் இல்ல விசா கையில் அடிச்சு கொடுத்துற மாதிரி நான் இந்த நாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி 3-4 வருஷம் உன்னுடைய வாழ்க்கைய உன்னுடைய வருமானத்தை தொலைச்சு போய் ரோட்ல தெரிய, அதை வந்து ஏன் செய்யணும்? செய்யக்கூடாது. நீ என்ன செய்யணும்? புத்திசாலித்தனமா ஒரு வேலையை பார்த்து கொண்டு இன்னொரு வேலையை வந்து நீ முயற்சிக்கலாம், தப்பு இல்லை. நீ எல்லாத்தையும் விட்டுப்பட்டு நான் நேர வெளிநாடு, நீ ஊர்ல வேலையே பார்க்கறது இல்லை 4 வருஷத்துக்கு, எங்கேயாவது போய் ஒரு டீ கடையிலயோ பொட்டி கடையிலயோ இல்ல ஏதாவது ஒரு கடையில போய் வேலை பார்த்தாலும் கூட சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டாவது ஒரு குடும்பத்தையும் பார்த்துருக்கலாம். எதையும் பார்க்காம நீ ரோட்ல தெரியறது மட்டும் இல்லாம நீ வந்து சவுடாலி பேசிக்கிட்டு கடைசி வரைக்கும் நீ எங்கேயுமே போகாம மண்ணோட மண்ணா அழிஞ்சு போறதுக்கான ஒரு இதுதான் இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து வெளிநாடுங்கிற மோகத்துல வாழ்ந்துதான் இன்னைக்கு நிறைய பேர் நாசமா போயிட்டோம். இன்னைக்கு உள்ளூர்கள்ல வேலைக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு உள்ளூர்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து இன்னைக்கு சொல்றாங்க, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை, தமிழர்கள் தமிழ்நாட்டுல தமிழ் எங்க வேலை செய்யறான்? தமிழ்நாட்டுல ஒரு தமிழனும் வேலை செய்யறது இல்ல, தமிழ்நாட்டுல ஒரு தமிழனும் வந்து தன்னுடைய வேலைகளை சின்சியராக செய்யறதில்ல, வேலைக்கு போறது இல்ல, வாரத்துக்கு 2 நாள் கூட வேலைக்கு போறது இல்ல. அப்பேற்பட்ட தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து வடமாநிலம் இல்லாம என்ன நடக்கும்? வடமாநிலத்துல இருக்க உள்ள வந்து கொள்ளை அடிக்கத்தான் செய்வான், கொலை பண்ணத்தான் செய்வான், இதுதான் நடக்கும். அப்ப என்ன செய்யணும்? தமிழர்கள் முதல்ல உணரணும், இது ஏன் நாடு, ஏன் மொழி, என்னுடைய தாய் நாடு. நான் நீ வேலை பாரு, உன்னுடைய பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன கடை, சின்ன சின்ன தொழில், சின்ன சின்ன தொழில்களை எல்லாம் எடுத்து செய்யணும். அதை விட்டுட்டு என் அப்பா முதலாளி, நான் அவரை விட டபுள் முதலாளியா இருப்பேன், அவரை விட நீ டபுள் முதலாளி இருந்தா நீ இப்படி வளருவ? அவர் வயசுக்கு 50 வயசுல முதலாளியா இருக்கலாம், நீ 15 வயசுல 20 வயசுல நீ முதலாளியா இருக்குன்னு நினைக்கலாம். நீ ஒரு தொழிலாளியாக முதலில் ஒரு நேர்மையானனாக நீ இருக்கணும், ஏன்னா அதன் பிறகு அந்த தொழிலை வந்து நீ எடுத்துக்கிட்டு போகணும். அப்ப என்ன ஆகுது, இங்கு முதலாளித்தனமாக இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய பிள்ளைகள்லாம் அந்த தொழிலையும் பாக்குறது இல்ல, அவர்களை பின்பற்றுறது இல்ல. நான் ஒரு வெளியில போறேன், நீ ஒரு வெளியில போ, என் அப்பா ஒரு ஹோட்டல் கடை வச்சு நடத்தினா நான் ஒரு இடத்துல போய் வேற எங்கேயாவது போய் ஒரு மளிகைகள் வேலை பார்த்துட்டு இருப்பேன், ஏன் அப்பா பாக்குற தொழில பார்த்தா நமக்கு ஒத்து வராதா? அதனாலதான் இன்னைக்கு தமிழ் இனம் என்ற ஒன்று அழியுது. அதே மாதிரி இன்னைக்கு தமிழன் பூரா அழிஞ்சு நாசமா போயிட்டு இருக்கிறான். எங்கேயுமே இன்னைக்கு தமிழ் இல்லை, மதுரையில தமிழ் இல்ல, சென்னையில தமிழ் இல்ல, இன்னைக்கு எல்லாம் தமிழனை தேடுற நிலைமையா இருக்குது. ஏன் தேடுற மாதிரி இருக்குது? நீ வேலைக்கும் போக மாட்டேன், ஒன்னும் செய்யவும் மாட்டேன். தயவு செய்து இந்த அரசியல் இருக்கிறவங்க எல்லாம் நான் கேட்கிறேன், முதல்ல நீ 6 நாள் வேலைக்கு போ, வேலைக்கு போயிட்டு நீ அரசியல் பேசு. அதை விட்டுப்படி வெட்டி தினமும் வேலை வெட்டிக்கு போகாம நீ அரசியல் பேசி நான் நாட்டை ஆள போறேன், இதை ஆள போறேன், உன்னால எதையுமே ஆள முடியாது. உன்னால வந்து 10 பேருக்கு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இருக்குதா? உனக்கு என்ன அரசியல் தேவை? முதலில் உன்னுடைய பகுதிகளில் நீ வந்து முதல்ல வந்து ஒரு ஆளாக உருவாகு. இதெல்லாம் விட்டுப்பட்டு வெளிநாடு மோகம், நான் வெளிநாட்டுக்கு தான் போவேன், ஏன்னா இதை தான் சம்பாதிப்பேன், அது இல்லை. இன்றைய காலகட்டங்களில் வெளிநாடுகள் வந்து முற்றிலும் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது, தயவு செய்து உணருங்க. அதே மாதிரி 2006 ஜூன்ல ஆரம்பிச்ச என்னுடைய வெளிநாட்டு பயணம் இன்னைக்கு வரைக்கும் போகுது. இது வரைக்கும் ஒரு நபர்கிட்ட என்னுடைய அட்டையை என்னுடைய பாஸ்போர்ட்டை இருந்தாங்க நீங்க வச்சுக்கோங்கன்னு எவன் டைமும் கொடுக்கல, எவங்க டைமும் இதுவரையும் நான் பணமும் கட்டினதில்லை. ஆனால் இது வரைக்கும் நான் ஆசியா கண்டத்திலிருந்து, ஐரோப்பா கண்டத்திலிருந்து, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கால இருந்து எல்லா விதமான பகுதிகளுக்கும் சுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னமும் போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்கிறேன். எதுக்கும் பயப்படுறது இல்லை, எவங்கிட்டையும் பாஸ்போர்ட் கொடுக்கறது இல்லை, எவனையும் நம்புறது இல்லை. வா என்னை வச்சு நிக்க வச்சு கேள்வி கேட்கிறியா கேளு,
என்ன ஒவ்வொரு முறைகளும் வந்து என்ன வந்து இன்னைக்கு ஒவ்வொரு இமிகிரேஷன்லயும் ஒவ்வொரு தடவையும் அந்த குடியுறவு பகுதி இமிகிரேஷன்ல வரப்ப அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபிசர் சித்திரவதப்படுத்துறத விட கேள்வி கேட்பாங்க. எதுக்கு நம்ம அஞ்சுவதும் அடி பண்ணுவதும் நம்மளுடைய இதுலே கிடையாது. என்ன கேட்கிறாரு சென்னையில இருக்கக்கூடிய சென்னையில குடியுறவு அதிகாரி வந்து கேட்கிறாரு, மிகப்பெரிய ஒரு அதிகாரி வந்து கேட்கிறாரு, நீங்க ஒவ்வொரு தோற்றத்திலையும் உங்க உங்க பாஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய கடவுச்சிட்டு உங்க பாஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த விசால எல்லாம் நீங்க ஒவ்வொரு தோற்றத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஒவ்வொரு தோற்றத்துல ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் ஒரே ஆள் தானங்கய்யா அப்படின்னு நான் பதில் சொல்றேன். அப்ப இன்றைய இதுல வந்து எந்த அளவுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு தோற்றங்கள்ல ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு ஒரு பாஸ்போர்ட்னு ஒரு அட்டை ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த அட்டையை பார்த்தா உண்மையிலே சொல்றேன், பத்து நாளா சாப்பிடாம பத்து நாளா குடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருக்குது அந்த முகமும் எடுக்கக்கூடிய புகைப்படங்களும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜில இருக்கிறோம், இன்னும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம், எல்லா இடத்துலையும் ஏமாறுது. வெளிநாடு அப்படின்னு வரும்பொழுது தயவு செஞ்சு கவனம் எங்க இருக்கணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் கொடு அப்படின்னு எவன் கேட்கிறானோ அவன் ஒன்னா நம்பர் அயோக்கியன், ஒன்னா நம்பர் ஃபோர்ஜரி. யாருக்கிட்டையும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆசியா கண்டத்துக்கு போறேன், நான் ஆசியா கண்டத்துல வந்து இந்த அரபு நாடுகளுக்கு போறேன், மலேசியாவுக்கு போறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீ அரபு நாடுக்கு போறது ஒண்ணுதான், மலேசியாவுக்கு போறது ஒண்ணுதான், மண்ணோடு மண்ணா போறது ஒண்ணுதான். உன் ஊர்ல நீ வேலை செய்ய முடியலன்னா நீ வந்து எங்கேயுமே நீ அரபு நாட்டுல போய் வேலை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அங்கு வருமானம் மிக குறைவு, 15,000-20,000 மேல தேராது உன்னுடைய செலவு. இன்னொருத்தனுக்கு அடிமையா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு செல்லு கடையில வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஊர்ல இருந்துகிட்டு நீ 3 வேலையும் சாப்பிட்டுக்கிட்டு 15,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். உனக்கு வெளிநாடு தேவையா? ஆனா அந்த வெளிநாடு போறதுக்கு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு 1.5 லட்சம். இன்னைக்கும் மலேசியா போறதுக்கும் இன்னைக்கும் காசு கட்டி போறானுங்களே இவனுங்களை நம்ம என்ன சொல்றது? எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் மலேசியாவுக்கு போறவனுக்கெல்லாம் சொல்லி இலவசமா நம்ம அனுப்புறோம், நம்ம அனுப்புற நீ 10 காசு கொடுக்க வேண்டாம். 12,000 ரூபாய் வந்து குறைந்தது வேலை கொடுக்கறதுக்கு முதலாளிகள் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து கேட்காம நான் நேரடியா மலேசியா போனா 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குவேன். உனக்கு 50,000 60,000 வாங்குறதுக்கு என்ன இருக்கும்? நீ வேலைக்கே போனது இல்லையே. தயவு செய்து நம்மளுடைய தரத்தை உணரணும், நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும், மற்றவங்க முடிவு பண்றது இல்ல. திருமணமும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் முடிவு பண்ணணும். அதனால எந்த நாட்டுக்கு நம்ம போறதா இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இணையதளங்கள் ரொம்ப வளர்ந்துடுச்சு, எல்லாரையும் நம்ம வந்து பார்க்கலாம், எல்லார்ட்டையும் பேசலாம், ஸ்கைப் இருக்கு, வீடியோ காலிங் இருக்கு, எல்லாத்துலயும் மெசஞ்சர் காலிங் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. அதனால இனிமேலும் ஏமாறாம தொடர்ந்து வந்து நல்ல முறைகள்ல இருங்க, நல்ல விதமான கன்சல்டன்சிஸ் வந்து இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து எந்தெந்த கன்சல்டன்சிஸ் அடுத்து நல்ல முறைகளை செய்யறாங்கிறதான் நம்மளுடைய அடுத்த நோக்கம். வெளிநாடுகளுக்கு வந்து போகக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி நான் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டுக்கு போறேன் அந்த நாட்டுக்கு போறேன் இதெல்லாம் வேண்டாம். நீங்க பாஸ்போர்ட்டே யார்ட்டையும் கொடுக்காம பணமும் நீங்க கட்டாம உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி ஈஸியா அப்ளை பண்ணி நீங்க அப்ரூவல் வாங்கி போகலாம். அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு, அந்த நிறுவனங்கள் நம்ம தேடணும். தேடி நான் வந்து அடுத்த பதிவுகள் வந்து இந்த இதை வந்து நான் சொல்லுவேன். தயவு செய்து படித்தவன் படிக்காதவன் யாரா இருந்தாலும் சரி இந்த பாஸ்போர்ட்டை கொடு பணத்தை கொடு நான் ஏத்துறேன் இறக்குறேன் அப்படின்னு சொல்ற எல்லாருமே 100%-1000% அயோக்கியர்கள் தான். அதுல வந்து திருட்டுத்தனமும் உள்ள மாதிரித்தனமும் தான் இருக்கும், அதில் கொள்ளைகள் தான் இருக்கும். நீங்க அங்க எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு கொள்ளையில தான் கிடக்கணும், வெளிநாட்டுல போய் எங்கேயோ போய் அடிமையா ஏதோ ஒரு இடத்துல நம்மளை அடிச்சுக்கிட்டு சோறு போடாம நம்மளை வச்சு துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு தமிழம் பூரா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகள் முழுவதிலையும் வந்து பாடா செத்துக்கிட்டு கிடக்குறான். இந்த இருக்கக்கூடிய இந்த அமைப்பு RSS அமைப்பு இவங்க எல்லாம் பேசுறானுங்க நாங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆளு இந்த நாட்டுல கிழிச்சு விடுவோம் நாங்க தான் அப்படின்னு. எங்க நீ இஸ்லாமிய நாடுகளினுடைய உதவி இல்லாம நீ வாழ முடியுமா? இஸ்லாமியோட நாடுகளோட உதவி இல்லாம இன்னைக்கு நீ வந்து பெட்ரோல் போட்டு போக முடியுமா? மூத்திரத்தை ஊத்தி போட்டு போக முடியும்? அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா இவங்க எல்லாம் வேலை விட்டுக்கே போக மாட்டான். இவன் இருக்கக்கூடிய சொத்து சுகத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடியவன சமூக விராதிங்கிறது சமூக தீவிரவாதிங்கிறது இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற அமைப்புகள் தான் இதெல்லாம். அதனால நம்மளே நாம தான் பாதுகாத்துக்கணும். இன்னைக்கு வந்து எந்த விதமான ஒரு நீங்க இந்த அமைப்பு இந்த அமைப்புலாம் ஒரு சமூக அலுவலர்களோட கிடையாது, இல்ல RSS சமூக அலுவலர்கள்லாம் கிடையாது, மதத்தை சார்ந்து இருப்பார்களே தவிர சமூக அலுவலம் இந்த இளைஞர்களுக்கு ஒரு வழியை காட்டணும் இல்ல இந்த உங்களுக்கு ஒரு உதவிகளை செய்யணும் அதற்கு இங்க யாருமே ஆள் இல்ல. உங்களை நீங்க தான் காப்பாத்தி கொள்ள வேண்டும், தயவு செய்து உணர்ந்து செயல்படுங்கள் அப்படிங்கறதான். என்ன பாஸ்போர்ட்டை கொண்டு வாங்க அனுப்புறேன் அப்படின்னா அவன் ஒன்னா நம்பர் அயோக்கியன், அதே மாதிரி நான் ஒரு இன்டர்வியூ பண்றேன் நீங்க எல்லாரும் வாங்க மொத்தமா வாங்கன்னு சொல்லி ஆடு மாடுகளை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு பண்றவன் அவனுங்களும் அயோக்கியனுங்க. அதுக்கெல்லாம் நீங்க காசே கொடுக்கணும், இலவசமா எவனாவது கூப்பிட்டா போங்க, இல்லைன்னா போவே போகாதீங்க. நீங்க ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அங்க போய் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க போய் நீங்க வந்து கடுமையான ஒரு துன்பம் துயரங்களை அனுபவிச்சு சம்பாதிக்க முடியாம ரோட்ல தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு கல்யாணம் கூட பண்ண முடியாம நம்ம வந்து காலாவதி ஆகி போயிடுவோம். அதனால உணர்ந்து செயல்படுங்க.
நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன். உண்மை உறக்கச் சொல்வோம், சொல் அல்ல செயல். நன்றி நெருப்பு தமிழன்.